Bye. நம்ம இருக்கிற சோழந்தைக்கு எக்ஸ்ட்ரா போனது போதா
And the God came over the law, 4,343 years from the creation of Adam, is anyone aware? And the 6,000 years, 1,000 years, difference of
சோ இத ஒத்து பாக்குறதுக்கு இம்பார்ட்டண்டா இது பார்த்தோமா பைபிள் என்ன சொல்றதோ பாருங்க பைபிள் என்ன சொல்றதுன்னா இந்த ஒத்து பாக்குறது தேவையே இல்லை பீரியட் ஆஃப் கிங்ஸ் ஆஃப் ஜூடா வித் பீரியட் ஆஃப் கிங்ஸ் ஆஃப் இஸ்ரேல் அதெல்லாம் இல்ல அதுவும் தேவையில்லை ஏனென்றால் தேவனோட இஸ்ரேலுடைய கிங்ஸ் என்ன பண்ணல செலக்ட் பண்ணல இல்லைங்களா முக்கியமாக தேவன் யாருனால செலக்ட் பண்ணாருன்னா ட்ரைப் ஆஃப் ஜூடா தான் என்ன பண்ணாரா செலக்ட் பண்ணாருங்களா சோலோமோனுக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுத்தாரு கொடுக்கும் போதே தேவனோட கண்டிஷன் வச்சுட்டாரு இல்லைங்களா நீங்க என்ன இருக்கணும் எனக்கு ஃபேஸ்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் இல்லைங்களா ஃபேஸ்ஃபுல்லாக இல்லாதேன்னா உங்களுடைய இதில் என்ன பண்ணுற ராஜ்யத்தை ரெண்டு மாதிரி ஒரு டிவைட் பண்ணிடுறேன் எனக்கு ஆனால் ஒரு கோத்திரத்தை தாவீதுக்காக என்ன பண்ணுறாருன்னா டெடிகேட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு இந்த வசனத்தை படிக்கிறோம் ஃபர்ஸ்ட் கிங் 11th சாப்டர் ஒரு என்ன பண்றேன் இருக்கும் இதுக்கு பீரியட் ஆஃப் கிங்ஸ் ஆஃப் ஜூடா கூட இட் இஸ் ரெக்கார்ட் இன் த புக் ஆஃப் கிங்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் இன் த புக் ஆஃப் கிரானிக்கல் டபுள் ப்ரூஃப் இருக்கும் ரெண்டு டெஸ்டிமோனி இருக்கும் ஆனால் அந்த ஒரு பீரியட் ஆஃப் கிங்ஸ் ஆஃப் இஸ்ரேல பார்க்கும் போதும் புக் ஆஃப் கிரானிக்கல்ஸ் எந்த ரெக்கார்டும் கிடையாது அது புக் ஆஃப் கிங்ஸ்ல தான் இருக்கும் அந்த ரெக்கார்டும் இருக்கும் இல்லைங்களா அது மட்டுமே இல்லை இப்போ இயேசு கிறிஸ்து பற்றி கொடுத்துருக்கிற ஒரு வம்சாவளி இல்லைங்களா ஜீனியாலஜி அந்த மேட்டிங் புத்தகத்தில் அப்புறம் லூக் புத்தகத்தில் பார்த்தா எல்லா பீரியடாக கிங்ஸ் ஆஃப் ஜூடா தான் கொடுத்துருக்காங்க ஏன் கிங்ஸ் ஆஃப் ஜூடா கொடுத்துருக்காரா ஏசு கிறிஸ்து யாருடைய ப்ராமிஸ் லைன் ஜூடாவுடைய ப்ராமிஸ் லைன் அதனால இஸ்ரேல் என்ன பண்ணுறீங்களா இந்த லைன் பற்றி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு எல்லா இன்ட்ரிகேட் டேட்டாக்களை என்ன பண்ணிட்டுருந்தா சரிங்களா ரொம்ப கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிட்டே வந்தாரு சரிங்களா அதனால எது கன்சிடர் பண்ணோம்னா இந்த இதுதான் என்ன பண்ணோம் அந்த கன்சிடர் பண்ணோம் இல்லைங்களா அதனால பார்க்கும்போது அவர் இந்த சிங்கிள்மைஸ் யார் தான் இன்வைட் பண்ணாருன்னா ப்ரொஃபஸர் ஸ்லைடர் இவரு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா கன்ஃபியூஷன்ல இந்த ஒரு சிங்கிள்மைசிங் ஒர்க் ஆகணும்னா வி ஷுட் கன்சிடர் சம் அசம்ஷன்ஸ் சொல்கிறாரு சில ஒரு காரியங்களை அசியூம் பண்ணோம் இந்த ராஜா இந்த காலத்தில் ஆட்கள் செய்திருக்கலாம் என்று சில காரியங்கள் என்ன பண்ணணும் அசியூம் பண்ணணும் அவரே சொல்லிட்டார் ப்ரொஃபஸர் சைடு இந்த பாதன சிங்கனைசேஷன் அவரே சொல்லிட்டார் அப்போ அவரே சொல்லிட்டார் என்னன்னா சில ஒரு காரியங்களை அசியூம் பண்ணணும் ரெண்டு அப்படி இருக்கும் போதும் இந்த அசம்ஷன் மேலே எதனா ஒரு ஃபேட்டு பில்டப் பண்ண முடியுமா கண்டிப்பாக பில்டப் பண்ண முடியாது இல்லை அது மட்டும் என்ன பாருங்கோ இந்த சிங்கனைசேஷனும் கரெக்டாக ஒர்க் ஆகுதுல சில ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ரெண்டு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் முதலாவது எக்ஸாம்பிள் பாருங்கோ இந்த வசதி படிக்க முடியாது செகண்ட் திங் 15 சாப்டர் 130 செகண்ட் திங் 15:30 அவர் போயிட்டு என்ன பண்ணிட்டாரு சரி இந்த வருஷம் செகண்ட் கிரானிக்கல் 27:1 படிங்க செகண்ட் கிரானிக்கல் 27:1 பதினாறு வருஷங்கள் ஆட்சி செய்தார் கொடுத்திருக்காரு அப்போ யோதானம் ஆட்சி செய்த வருடங்கள் எவ்வளோதா 16 அப்படி இருக்கும்போது 20 போயிட்டு ஒரு எப்படி முடியும்
என்ன பண்ணாரு அம்மையா கூட சில வருடங்கள் என்ன பண்ணாரா ரூல் பண்ற சொல்றாரு எப்படி பாருங்க அமர்த்தியா 25 இயர்ஸ் இருக்கும் போதும் அவர் ஆட்சியம் செய்தார் அவர் எவ்வளவு வருடங்கள் ஆட்சியம் செய்தார் பார்க்கும்போது 29 இயர்ஸ் என்ன பண்ணார் டோட்டலாக ஆட்சியம் செய்தார் இவர் ஆட்சியம் செய்யும் போது எந்த டைம்ல ஆட்சியம் செய்தார்னா இஸ்ரேல யோஹாஷனுக்கு ஒரு ராஜா இருந்தார் யோஹாஷனுக்கு அந்த ராஜாவுடைய செகண்ட் இயர்ல தான் என்ன பண்ணாயிரோ அமாத்தியா தம்முடைய அரசாட்சி என்ன பண்ணாரு ஸ்டார்ட் பண்ணார் ஓகேங்களா அவர் எவ்வளவு வருடங்கள் ஆட்சியம் செய்தார் 29 இயர்ஸ் என்ன பண்ணுவார் ஆல்கெஸ்டர் வேணும்னா இந்த வருஷத்தை எடுத்துக்கோங்க இப்போ தான் படிச்சுட்டு போனால் ரொம்ப லேட் ஆகிடும் படிக்க வேண்டாம் ஓகேங்களா செகண்ட் க்ரானிக்கல்ஸ் 25:1 அப்புறமா செகண்ட் கிங்ஸ் 14:1 கொடுத்துருக்காரு ஓகேங்களா அப்போ அந்த யோஷு மறுத்துக்கு அப்புறமா யெரொபாம் அவருடைய மகன் என்ன பண்ணாரா யெரொபாம் வந்தார் சரிங்களா அந்த யெரொபாம் எவ்வளோ வருடங்கள் ஆட்சியிருந்தா 41 இயர்ஸ் என்ன பண்ணாரா ரூல் பண்ணார் இந்த யெரொபாமுடைய முதலாவது வருஷம் ஆட்சி எங்க வரானா அது பண்ணிட்டு அமாத்தியோட 15 இயர்ஸ்க்கு என்ன வரும் கிளியரா வரும் மேத்தமெட்டிக்கல் பண்ணுவோம் 1 இயர் 14 இயர்ஸ் நீங்க 15 இயர்ஸ் ஜோ பண்ணாயிரம் கரெக்டாங்க ஜோரம் போக முடியா 15 இயர் வரும் ஓகேங்களா அப்படின்னா அமாத்திய 29 இயர்ஸ் ரூல் பண்ணாரு அவருடைய 29 இயர் எங்க வரணும் ஜோரம் போக முடியா 15 இயர் தான் வரணும் ஓகேங்களா பண்ணுங்க 1 இயர் 14 ஆட் பண்ணுங்க 15 இயர்ஸ் 14 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் அந்த 14 இயர்ஸ் ஆட் பண்ணா 15 இயர் ஆஃப் யெரொபாம் தட்ஸ் எண்ட் ஆஃப் அமாத்தியா ரூல் ஓகேங்களா இதுக்கப்புறமா அமாத்தியாவுடைய பொய்யா யாரா உசியா ஆட்சி செய்கிறார் இல்லைங்களா அவர் எப்போ ஆட்சி செய்கிறார் எப்போதான் ஆட்சி செய்யணும் எப்போதான் ஆட்சி செய்யணும்னு பார்க்கும்போது 16 இயர் தான் வரணும் கரெக்டுங்களா அடுத்த வருஷம் தான் யார் தான் வரணும் இவருடைய அறிக்கை வரணும் சரிங்களா ஆனா பைபிள் என்ன சொல்ற சரிங்களா படிக்கும் அந்த வசனம் படிக்கும் செகண்ட் கிங் 15 chapter 1st verse இருபத்தி ஏழாம் வருஷத்துல இன்னொரு பேர் உசியானா அசரியானிட்டு இன்னொரு பேர் ஓகேங்களா இவர் எப்போதான் ஆட்சியர் செய்தார் யெரொபாமே 27 வருஷத்துல அப்படின்னா எவ்வளவு கேப் இருக்கும் 12 வருஷம் கேப் இருக்கும் பாத்தீங்களா அப்பா வந்து கேரு கேப் எவ்வளவு வந்து 12 இயர்ஸ் கேப் இந்த 12 இயர்ஸ் கேப் கவர் பண்றதுக்கு என்ன பண்ணா சரிங்களா சிங்க்ரனைஸ் பண்றாரு ஒத்து பார்க்கிறார் இதை ஒத்து பார்க்கறவுடைய இதோ விதம் சரிங்களா இது வரைக்கும் அசம்ஷன் தான் இந்த 12 இயர்ஸ் கேப் வரும் ஸ்கிரிப்சர்ல ஆனா இப்படி அசியூம் பண்றாரு ஏன்னா ஸ்கிரிப்சர் கிடையாது இங்க ஏன்னா இந்த உங்களி அசம்ஷன் இப்படி இருக்கலாம் ஓகேங்களா அதான் ஃபாதர் ஆஃப் ஸ்டைல் அப்ப சொல்லிட்டாரு இப்படி கன்சிடர் பண்ணுவோம்னா சில அசம்ஷன் என்ன பண்ணணும் கன்சிடர் பண்ணிட்டு என்ன சொல்லிட்டார் இது என்ன சொல்றானா அமாத்தியா ஆட்சி செய்யும் போது யோஷ் மாதிரி யுத்தத்துக்கு போறாரு அந்த டைம்ல யோஷ் அமாத்தியா சிறைக்கு பிடிச்சி போயிடுறா அந்த டைம்ல அவருடைய மகன் உசியா என்ன பண்ணாரா ஆட்சி செய்தார் அண்ணாலே பார்க்கும் போது அமாத்தியா அப்புறம் உசியா ரெண்டு பேரும் ஒரே வாழ்க்கை என்ன பண்ணாரா ஆட்சி செய்திருக்காரு இந்த மாதிரி என்ன பண்றா அந்த ஒரு கோடி ஜெல்சி என்ன பண்றா கொண்டு வராரு நீங்க ஆனா இது ஸ்கிரிப்சர்ஸ் என்ன பண்றது இல்லை இதோ இது கிளியரா சப்போர்ட்டே பண்றது இல்லை இல்லைங்களா அண்ணாலே பார்க்கும் போதும் இந்த விதத்துல அந்த 12 இயர்ஸ் கேப் என்ன பண்றாரா அவரும் கவர் பண்றாரு ஓகேங்களா அதுக்கு வேணும் இந்த வருஷத்தை எடுத்துக்கோங்க அந்த ஒரு ஓவர் லேப்பிங் வரலே அந்த ஒரே ஒரு வருஷத்தை படிச்சிருக்கோம் என்ன வசனம் பார்க்கும் போது செகண்ட் க்ரானிக்கல்
செகண்ட் கிரானிக்கல்ஸ்ல 26th சாப்டர். ஃபர்ஸ்ட் வர்ஸ் புரியுங்க சார். அப்பொழுதுன்னு சொல்லிட்டாரு. நீங்க எப்பொழுதும் ஒரு வருஷம் மேல படிங்க, 27-28 படிங்க. பாத்தீங்களா அங்க என்ன பண்ணாரா, கொன்று போட்டார். அப்புறமா பாத்தீங்களா என்ன பண்ணாரா, அவர் போயிட்டு பரி பண்ணிட்டார். அப்புறமா அப்பொழுது எப்பொழுதோ எப்போ வரைட்டு அம்மாஜி என்ன பண்ணிட்டாரா, சமாஜி பண்ணிட்டாரோ அதுக்கப்புறமும் உசி என்ன பண்ணாரா, ஆட்கள் செஞ்சிருக்காரு. என்ன பண்ணிட்டார், பைபிள்ல கிளியரா கொடுத்துருக்காரு. அதனால இவர் இருக்கும் போதே இவர் கூட ஆட்கள் செஞ்சாருன்ட்டு என்ன இல்லை, ஒரு பைபிள்ல ஸ்கிரிப்சர்ஸ் கிடையாது இல்லைங்களா. அது வேணும்னா இந்த நோட் கொடுத்துடும், இந்த கிளியர் கிளாரிபிகேஷன் நீங்க அப்புறமா வேணும்னா படிச்சுக்கலாம் இல்லைங்களா. அப்ப நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஒரு ஒத்து பார்க்கறதுல பார்க்கறா பார்க்கும் போதும் அமாசியோட அஞ்சாவது வருஷத்துல யார் ஆட்கள் செஞ்சார், உசியா ஆட்கள் செஞ்சார் இல்லைங்களா. அப்போ உசியாக்கு எவ்வளவு வருஷங்கள், 16 வருஷங்கள் பைபிள் இருக்கும். வேணுமா எடுத்துக்கோங்க, செகண்ட் கிரானிக்கல்ஸ் 26:1 போட்டுருங்க பதில். இந்த வருஷம் பாத்தீங்களா உசியாக்கே 16 வயசா இல்லைங்களா. அவர் அப்பாவுடைய 50 இல்லைங்களா. அவர் அப்பா ஆட்கள் செய்யும் போது அவர் அப்பாவுக்கு எவ்வளவு வருஷங்கள் சரிங்களா, 25 வருஷங்கள். அது வேணும் முடிச்சிருங்க சார். செகண்ட் கிரானிக்கல்ஸ் 25:1 கடைசியில் என்ன பண்ணிருக்கா தெரியுங்களா, அவருடைய மகன் அவருடைய ஸ்தானத்தில் என்ன பண்ணாரா,
அப்படின்னு அவருடைய ஸ்தலத்துல என்னன்னா ஒரு ஸ்தலம் இருக்கோ அவர் விட்டுட்டு போயிட்டார். இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணாரா ஆக்கியப்படி பண்ணாரு. இங்கிலீஷ் என்ன கொடுத்துருக்கீங்க இனிஸ்டெட் அப்படின்னா மீனிங் என்ன இன் இஸ் ரூம் ஆர் இனிஸ்டெட் ஆர் இன்ஸ்டெட் ஆர் இனிஸ் பிளேஸ் இல்லைங்களா அப்படின்னு என்ன இங்க நான் உட்காந்து இருக்கிறேன். நான் எய்ம்ஸ் போறதுக்கு அப்புறமா இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணாரா இன் மை பிளேஸ் இல்லைங்களா அப்ப நான் இல்லாத டைம்ல இன்னொருத்தர் வந்து வந்தாரு இல்லைங்களா நான் இருக்கும் போதே எம்எல்ஏ இன்னொருத்தர் இல்லைங்களா அதான் இந்த படம் இவ்வளவு கம்ப்ளீட் வந்துருக்கா படத்துல என்ன கொடுத்துருக்கா அசா ரீஇன்ஸ்டேட் ஜோசபாத் இன் இஸ் பிளேஸ் ஜோராம் இன் இஸ் பிளேஸ் பாருங்க எவ்வளவு கிளியரா கொடுத்துருக்க பாருங்க எந்த வருஷத்துல கூட அந்த மாதிரி என்ன பண்ணல இல்ல இதே நம்ம கிளியரா தெரியும் என்ன தெரியுங்களா இவரு போறதுக்கு அப்புறமா இன்னொருத்தர் என்ன பண்ணாரா ஆழ்க்கை செய்தாலே அப்ப தேவரை வைக்க பாருங்க இவ்வளவு ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயங்கள் தேவன் கொடுப்பாரு பைபிள்ல. தேவனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேபிலோன் எல்லாம் சொல்லிட்டாரா காட் இஸ் நாட் எ காட் ஆஃப் கன்ஃபியூஷன். தேவனுடைய கன்ஃபியூஷனுடைய தேவனே இல்ல இல்லைங்களா பைபிள் எவ்வளவு கிளியரா என்ன பண்ணிருக்கோம் தேவனா எக்ஸ்பிளேஷனா கொடுத்துருக்கலாம் அப்படியே கொடுத்துருக்காரு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க ஒரு ஒரு சிஸ்டர் என்ன கொடுத்தாரு ஒரு டைம்ல ரெண்டு ராஜாக்கள் ஒரே வாட்டி ஆழ்க்கை செய்யறதுக்கு என்ன பண்ணுறீங்களா முயற்சி பண்ணாரா அந்த வருஷம் கொடுத்துருக்க பைபிள் அந்த வருஷம் படி ஃபர்ஸ்ட் கிங் 16:21 பத்து கோத்திரத்துல இருக்கிற இஸ்ரேல ரெண்டு ராஜாக்கள் ஒரே வாட்டி ஆழ்க்கை செய்யறதுக்கு என்ன பண்ணாரா முயற்சி பண்ணாரா இல்லைங்களா ரெண்டு டிவைட் ஆயிச்சா எப்படி டிவைட் ஆயிடுச்சா சில பேர் வரைக்கும் என்ன பண்ணாரா ஒருத்தனா சிந்தினா ராஜா மாதிரி உட்காரத்துக்கே போனாரா அப்புறமா என்ன பாதி பின்பட்டுருக்காங்க அந்த மாதிரி சிங்க்ரனைசிங் அதுவா அந்த மாதிரி எதனா ஒரு ஒரே டைம்ல ரெண்டு ராஜர்கள் ஆழ்க்கை செய்தாரு கிளியரா கொடுத்துக்கலாம் தேவன் இல்லைங்களா அப்ப தேவன் ஏன் கொடுக்கல தேவன் ஏன் கொடுக்கல எனக்கா தேவன் வந்து அந்த டைம் என்ன பண்ணல தேவனும் செலக்ட் பண்ணல இல்லைங்களா அதனால யூதாவுடைய ராஜர்களுடைய டைம் பண்ணிட்டு இஸ்ரேலுடைய ராஜர்களுடைய டைம் கூட மேட்ச் ஆகணும் பண்ணிட்டு அதை சொல்றதும் தேவையே இல்லை இல்லைங்களா அது மட்டுமே இல்ல யூதாவுடைய லாஸ்ட் கிங் இஸ்ரேலுடைய லாஸ்ட் கிங் யாரோ ஒசியா இல்லைங்களா அப்படியே யூதாவுடைய லாஸ்ட் கிங் ஏன் தெரியுங்களா ஜெடிக்கியா இல்லைங்களா ஜெடிக்கியாக தேவன் என்ன தருங்களா ஒரு ப்ராசஸ் கொடுத்தார் இல்லைங்களா எசிக்கியேல் 21:26 இல்லைங்களா பாக்கிய என்ன பண்ணுங்களா கழட்டுங்க அப்புறமா கேட்டதே கெட்டு போட சொல்றாரு ஏன் ஜெடிக்கியாக மட்டும் சொன்னாரா இவர் ராஜா கிடையாதா இவருக்கு சொல்லிக்கலாமே ஏன் தேவன் அந்த வார்த்தை இவருக்கு மட்டும் தான் சொன்னாரா ஏன் தெரியுங்களா தேவன் வந்துட்டு இஸ்ரேல் ராஜ்யத்தை என்ன பண்ணல தேவனா செலக்டே பண்ணல இல்லைங்களா அப்படி இருந்தா தேவன் என்ன பண்ணிருப்பாரு கண்டிப்பா சொல்லியிருப்பாரு எங்கண்ணா பைபிள் இவ்வளோ ப்ராப்பர்ட்டிகள் இருக்கா இல்லை ப்ராப்பர்ட்டிகள் கண்டிப்பாக தேவன் என்ன பண்ணிருப்பாரு சொல்லியிருப்பார் ஏதோ ஒரு வார்த்தை யாரோ ஒரு தீர்க்கதர்சனம் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு வார்த்தை என்ன பண்ணியிருப்பாரு தேவன் சொல்லியிருப்பாரு ஆனால் சொல்லியே இப்போ பிரதர் ஒரு வார்த்தை சொன்னாருங்களா வி ஹவ் மோர் ஷுர் வேர்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டாரு இதெல்லாம் இதெல்லாம் செகண்டரி மேட்டர் குரானாஜி இதெல்லாம் செகண்டரி மேட்டர் இதெல்லாம் விட்டுடுங்கோ ஆனால் எவ்வளோ ப்ராப்பர்ட்டிகள் இருக்கோ என்ன சொல்கிறோமோ டைமோ அதை வச்சு ப்ராப்பர்ட்டி கூட என்ன ஆகணும் மேட்ச் ஆகணும் இல்லைனாக்கா அதை அக்செப்ட் பண்ணவே முடியாதுங்களா பைபிள் எவ்வளோ கிளியராக ப்ராப்பர்ட்டி இஸ்ரேலுக்கு ராஜா யாருக்காக தேவன் கன்சிடர் பண்ணாருன்னா ஜெடிக்கியா தான் கன்சிடர் பண்ணார் அப்படின்னா தேவன் ஆஸ் ஹோல் ஆஃப் இஸ்ரேல் அவருடைய ராஜா யார் தான் யூதா கோத்திரத்தில் இருக்கிற ராஜாவா கம்ப்ளீட் இஸ்ரேல் இருக்கிற ராஜா மாதிரி தேவன் என்ன பண்ணாரா கன்சிடர் பண்ணார் அப்படின்னு தேவனே வசந்தம் சொல்றாரு இப்படி தேவனே சொல்லும் போதும் இல்ல தேவனே இது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் சஜஷன் பண்ணிட்டு நம்முடைய வியூவில் ஸ்கிரிப்டர்ஸ்ல கொண்டு வந்தா இது சரியா நீங்க சொன்னேன் இல்லைங்களா கோர்ட் இஸ் அர்ஜென்ட் எனக்கு இல்லைங்களா இப்ப கோர்ட்டுக்குலாம் இல்லைங்களா கொஞ்சம் நீங்க என்ன பண்ணுங்க திங்க் பண்ணுங்க மெடிடேட் பண்ணுங்க இல்லைங்களா சிந்தித்து பாருங்களேன் சரிங்களா அப்போ பாருங்க இன்னொரு வியூ கூட இருப்பாருங்களா டேவிட் என்ன சொல்றா ஒரு ராஜா வந்துட்டு கால்குலேட் பண்ணும்போது அத
அசென்ஷன் இயர்லயே கால்குலேட் பண்ணாரு, இன்னொருத்தரோ நான் அசென்ஷன் இயர்ல கால்குலேட் பண்ணாரு. இந்த ஒரு வருஷத்துக்கே ஒன் இயர் டிஃபரன்ஸ் இருக்கும். அது எக்ஸாம்பிள் படிங்க, ஒரு வருஷம் படிக்கும். டேனியல் 1:1 படிங்க. என்ன சொல்ற தேர்ட் இயர் சொல்றாரு. அப்படின்னா ஏன் ஒரு இயர் டிஃபரன்ஸ்? ஏனென்றால் ஒருத்தர் வரைட்டு அசென்ஷன் இயர்ல ரெக்கார்ட் பண்ணா, இன்னொருத்தர் வரைட்டி நான் அசென்ஷன் இயர் சிஸ்டம்ல என்ன பண்ணாரா, ரெக்கார்ட் பண்ணா. அப்படி இருக்கும் போதும் அந்த ஒரு ரெக்கார்டிங்க்கும் இந்த ரெக்கார்டிங்க்கும் இந்த ரெக்கார்டிங்க்கு எவ்வளவு டிஃபரன்ஸா? ஒன் இயர் டிஃபரன்ஸ் இல்லைங்களா. இப்ப பாருங்க ராஜாவுடைய கணக்கு, இது இஸ்ரேலுடைய ராஜாவுடைய கணக்கு. இங்க எவ்வளவு ராஜர்கள் இருக்கா பார்க்கும் போது 19 ராஜர்கள் இருக்கார். யெரோபாமிலிருந்து எடுத்தா யோசியா கடைசி ராஜா வரைக்கும் எவ்வளவு ராஜர்கள் இருக்கார்? 19 ராஜர்கள் இருக்கார் இல்லைங்களா. அப்படியே யூதா கோஷத்தில் வந்தா 13 ராஜர்கள் இருக்கார் இல்லைங்களா. எசிக்கியாவுடைய 6வது வருஷத்திலே யோசியா என்ன பண்ணிட்டாரா, சரிக்க போயிட்டாரா. அப்பதான் இஸ்ரேலுடைய ஸ்ட்ரைப் என்னாச்சு, 10 அங்கேதான் என்னாச்சு. இவர் ராஜாவுடைய கணக்கு ஃபுல் டோட்டல் இயர்ஸ் கூட எடுத்தா எவ்வளவு தெரியுங்களா, 241 இயர்ஸ் வரும். இங்க எவ்வளவு வரா, 260 வரும். அப்படின்னா அந்த யூதா ராஜத்தின் கணக்கு அப்புறமா இஸ்ரேல் ராஜத்தின் கணக்கு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு பார்க்கும்போது 19 வருஷங்கள். எதுக்காக 19 வருஷங்கள் டிஃபரன்ஸ் வரும் பார்க்கும்போதோ, இங்க 19 ராஜாக்களும் இருக்கிறார் இல்லைங்களா. இவங்க ஒருத்தர் நான் எசென்ஷியல், இந்த அசென்ஷியல் இயர் டிஃபரன்ஸோ எடுத்துக்கிறாரு, ஒன் இயர்ஸ் வரும். அப்போ ஒரு ராஜாக்கு ஒரு இயர் போட்டுட்டே வந்தா எவ்வளவு வரும், கரெக்டாக 260 கிளியர் மேட்ச் ஆகிடும். அதனால அந்த ஒரு டிஃபரன்ஸ் என்ன பண்றதுல வருது. இன்னொரு ப்ராசஸ் கூட இருக்கும் பைபிள்ல, எசிக்கல் 4 சாப்டர்ல. இது எசிக்கலுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டைல் எடுத்துட்டு அது மாதிரி எசிக்கல் ஒரு எரிசில முடிய பிக்சர் என்ன பண்ணுங்க, நீங்க டிசைன் பண்ணிட்டு அது சுற்றுல என்ன பண்ணுங்க, ஒரு ஐரன் ஃபேன் வச்சுக்கோங்க சொல்றாரு இல்லைங்களா. அதுக்கு இது என்னதுக்கு சைன் சொல்லும் போது, இஸ்ரேலுக்கு வந்துட்டு தேவனை வந்து சத்துருக்கள் அனுப்புறாரு, அந்த சத்துருக்கள் வந்துட்டு முட்டிக்கை போடுறாரு. அந்த முட்டிக்கை போடும் போது முட்டிக்கை எப்படி இருக்கிறாங்கன்னா ஐரன் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் சொல்றாரு. சொல்லிட்டு தேவன் என்ன சொல்றாங்கன்னா, எசிக்கலுக்கு ஒரு பக்கத்திலே சாஞ்சிட்டு என்ன பண்ணுங்க, 390 நாள்கள் என்ன பண்ணுங்க, நீங்க படுத்துக்கோங்க சொல்றாரு. அதுக்கப்புறமா இந்த பக்கத்தில் சாஞ்சி 40 வருடங்கள் என்ன பண்ணுங்க, நீங்க படுத்துக்கோங்க சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றது தெரியுங்களா, இதை வருஷம் கண்டுபிடிக்க வேண்ட டைம் ஆயிடும் சரிங்களா. அதனால தேவன் என்ன சொல்லிட்டாருன்னா, இது 390 டேஸ் என்ன, இந்த வசந்தம் மொத்தப்படுங்க. எஜிக்கல் எஜிக்கல் 4th சாப்டர், எஜிக்கல் 4th சாப்டர் 5th வர்ஸ் படிங்க சார். பாத்தீங்களா அக்கிரமத்தின் வருஷங்கள் சொல்லிட்டாரு இல்லைங்களா. அக்கிரமத்தின் வருஷங்கள் எவ்வளவு கண்டிப்பா பண்ணுவோம், பாத்தீங்களா 394 சொல்லிட்டு 390 டேஸ் வரைக்கும் நீங்க வரும். அக்கிரமத்தை என்ன பண்ற, நீங்க சுமட்டிக்கிறேன். அப்படின்னா இந்த 390 டேஸ் என்னன்னா, இஸ்ரேல் தேவன் விருதமாக பாவம் செய்த வரும் நாட்கள். இது எவ்வளவு, 390 இயர்ஸ் அப்படின்னா இல்லைங்களா. 390 இயர்ஸ் இந்த இனிக்விட்டி ஆஃப் இஸ்ரேல் இல்லைங்களா. அப்போ தேவன் எசிக்கியேலுக்கு என்ன என்ன சொல்ற தெரியுங்களா, நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு பாத்திரத்துல மிக்சடு ஃபுட் என்ன பண்ணுங்க, சாப்பிடுங்க. இது ஆக்சுவலி இட்டு லா ப்ராப்பராக பார்க்கும் போது இட் இஸ் அன்கிளீன். தேவன் வந்துட்டு சொல்லிட்டாரு, இந்த மாதிரி சாப்பாடு என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் சாப்பாடு போடாதீங்களா. அப்படின்னு என்ன தெரியுங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இஸ்ரேலுக்கே முட்டுக்கே போடுறார். அப்போ முட்டுக்கே போடும் போது உள்ளே என்ன இல்லை, சாப்பாடு இருக்கிறதுல குடிக்கிறதுக்கு கூட உங்க தண்ணி கெடுக்குதுல. அந்த டைம்ல சத்துக்கள் வந்துட்டு உங்க என்ன பண்ணுவாங்க, கேப்டிவிட்டிக்கு கொண்டு போகிறார். அந்த கேப்டிவிட்டி கொண்டு போகும் போதும் அங்கே உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கிடைக்குதுல, கிடைக்கிறது இல்லையே. அந்த சிம்பாலிக்காக தேவன் என்ன பண்ண தெரியுங்களா, எஜிக்கலுக்கு காமிச்சு வர தர்சனத்தில் இல்லைங்களா. இப்படியே கரெக்டாக குஸ்பீல் ஆயிடுச்சு இல்லைங்களா. ஜெடிக்கையோட காலத்துல அவர் சரி பிடிச்சிட்டு போயிட்டாரோ, நமக்கு எல்லாம் நல்லா தெரியும். டானியலுடைய புஸ்தகத்துல டானியலுக்கு என்ன கொடுத்தாரோ, அந்த சீட் உள்ளது சாப்பிட்றதுக்கே கொடுத்தாருங்க. ஆனால் டானியல் அவர் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்கள் என்ன பண்ணல, சாப்பிடல இல்லைங்களா. அதனால இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி எப்போதான் கரெக்டாக எண்ட் ஆயிடுச்சு, எப்போதான் பிகின் ஆயிடுச்சு பார்க்கும்போதும் எஜிக்கல் 4th சாப்டர்ல ஒரு க்ளூ கொடுப்பாரு இல்லைங்களா. என்ன க்ளூ கொடுப்பாருன்னா, இது முற்றுக்கே போடும் போது என்னவோ கரெக்டாக எண்ட் ஆகும் இல்லைங்களா. அதனால இவர் எப்போதான் முற்றுக்கே போட்டாருன்னு பார்க்கும்போதும் அது கரெக்டாக ஜெடிக்கியாவுடைய 9th இயர்ல கரெக்டாக முற்றுக்கே போட்டார். அப்படிங்கிறதோ 2 கிங்ஸ் 25th சாப்டர் வர்சஸ் 1 and 2 செகண்ட் கிங்ஸ் பார்த்தீங்களா, 9வது வருஷத்துல
பார்க்கும்போதோ மூன்று வண்ணங்கள் பழங்கம் நைன்த் இயர் டென்த் இயர் லெவன்த் இயர் என்ன பண்ணாரோ மூணு வருஷம் கிடும் முற்றுகை போட்டார் இல்லைங்களா இடம் அந்த ஒரு ராஜா இல்லைங்களா பேபிலோன் ராஜா நெபுகாத்நேசர் இல்லைங்களா அதனால இந்த ஒரு பீரியட் ஆஃப் இனிக்விட்டி எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகும் பார்க்கும்போதோ இது தேவன் சொல்லிட்டார் ஃபர்ஸ்டே சொல்லமுன்னு கே இல்லைங்களா நீ பண்ற பாவத்தினால நாங்க என்ன பண்றோம் உங்க ராஜத்தை டிவைட் பண்றேன் ஆனா உங்களுடைய நாட்கள்ல என்ன பண்றது இல்ல ஏதோ பண்றது இல்ல சரிங்களா உங்களுடைய குமாரோடைய நாட்கள்ல பண்றேன் சொல்லிட்டாரு அப்படின்னா சோலமோன் பண்ண பாவத்தை தேவன் எப்போதுதான் கவுண்ட் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணா அவருடைய மகனுடைய கால ஏதோ பாவனுடைய காலத்துல என்ன பண்ணாரா கவுண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணார் சரிங்களா அதனால எப்போ சோலமோன் மறித்தாரோ அங்கே இருந்து 390 இயர்ஸ் தேவன் என்ன பண்ணாரோ கால்குலேட் பண்றதுக்கு கவுண்ட் டவுன் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணாரு சரிங்களா அதனால இந்த ஒரு கரெக்டா பாருங்கோ அது குரோஜி பார்க்கும் போதும் சவுலும் 40 வருடங்கள் ஃபர்ஸ்ட் ஆளுக்கே சேர்ந்தார் அப்புறமா தாவீதும் 40 வருடங்கள் ஆளுக்கே சேர்ந்தார் அப்புறம் சோலமானும் 40 இயர்ஸ் அதுக்கப்புறமா என்ன பாருங்க இது எவ்வளோ ஆச்சு டோட்டலா 120 வருஷங்கள் ஆச்சு இல்லைங்களா இதுக்கப்புறமா 390 இயர்ஸும் பிகேன் த கவுண்ட் டவுன் ஆஃப் பீரியட் ஆஃப் இனிக்விட்டி ஆஃப் இஸ்ரேல் ஆஸ் அ ஹோல் ஓகேங்களா அப்போ கடைசி இது எங்க கரெக்டா ஆயிடுச்சு எண்ட் ஆயிடுச்சுன்னா தெளிக்கோட 9th இயர் இதுக்கப்புறமா 3 வருஷங்கள் என்ன பண்ணாரு முட்டிருக்கேன் போட்டார் இல்லைங்களா இப்போ டோட்டல் கரெக்டாக கால்குலேட் பண்ணுங்க எவ்வளோ வரும் கரெக்டாக 13 இயர்ஸ் பீரியட் ஆஃப் கிங்ஸ் பார்த்தீங்களா இது எஜிக்கல் தேவன் கொடுத்துருக்க வரும் ப்ராபர்ட்டி எஜிக்கல் மூலியமாக கொடுத்துருக்க வரும் தேவனோட ப்ராபர்ட்டி பாருங்க 120 + 390 110 + 3 இயர்ஸ் 113 இயர்ஸ் இஸ் எக்ஸாக்ட்லி த பீரியட் ஆஃப் கிங்ஸ் இதில் எந்த ஒரு டவுட்டோ கிடையாது இல்லைங்களா அது மட்டும் இல்லை பாருங்க இந்த புது சுனாஜியில் என்ன சொல்கிறாரு டேவிட் என்ன சொல்கிறேன்னா இந்த பீரியட் ஆஃப் இனிக்விட்டி எவ்வளோ கவுண்ட் பண்ணுறாரு பாருங்க 390 இயர்ஸ் கவுண்ட் பண்ணுறாரு இதுக்கு இது எப்படி கவுண்ட் பண்ணுறாரு ஜெஸ்ட் யோசனைப்படுங்க ஃபர்ஸ்ட் 40 வருடங்களா அதுக்கப்புறமா 390 நாட்களா ஜெஸ்ட் யோசனைப்படுங்க தேவன் எதிர்க்கு என்ன சொன்னார் ஃபஸ்ட்டு 390 சொன்னாரா இல்லைனாக்கா ஃபர்ஸ்ட்டு 40 இயர்ஸ் சொன்னாரா ஃபஸ்ட்டு 390 தான் சொன்னாரா அதுக்கப்புறமா தான் என்ன வரணும் இப்படி 430 இயர்ஸ் ஆகி இருந்து இஃப் இட் வாஸ் 430 இயர்ஸ் தட் மீன்ஸ் இட் ஷுட் ஹவ் பீன் ஆஃப்டர் 390 நாட் பிஃபோர் 390 அதாவது எஸ்பெஷலி எந்த காலத்தில் சோலமோனுடைய காலத்தில் இருந்ததா ஜஸ்ட் யோசனை பண்ணணும் இல்லைங்களா தேவன் சொல்லிட்டாரு உங்களோட பாவத்தை எப்போ நான் கவுண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன் நீங்கள் அதனால இந்த ஒரு இதோ கான்செப்டோ அக்செப்டே பண்ண முடியாது இல்லைங்களா அந்த 390 இயர்ஸ் கான்செப்ட் உள்ளே தான் என்ன வரும் சரிங்களா அந்த யூதாவுடைய கடைசி 40 இயர்ஸ் ரிப்பெண்ட் ஆகிறதுக்கு தேவன் கொடுத்த ஒரு வாய்ப்பு கூட வந்துடும் இல்லைங்களா இது எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா யோசியாவுடைய காலத்தில் என்ன வரும் இந்த கல்டேஷன்ஸ் வேணுமே இருக்கோம் அந்த நோட்ஸ் ஏதாவது கொடுத்துருக்கோம் வேணும்னா நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் இல்லைங்களா அதில் தேவன் எஸ்ஐக்கியலுக்கு சொல்லும் போது என்ன சொல்லிட்டுங்களா 390 இயர்ஸ் இதா 390 இயர்ஸ் என்ன பண்ணணும் நீங்கள் 390 டேஸ் என்ன பண்ணலாம் அந்த சீட் உள்ளதே சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லிட்டோம் இப்போ தேவனுடைய பார்வையில் 430 இயர்ஸ் ஆகிருந்தா தேவன் என்ன பண்ணிருக்கலாம் 390 இயர்ஸ் அப்புறமா 40 இயர்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி சாப்பிடணும் கூட தேவன் சொல்லியிருக்கலாம் ஆனால் தேவன் என்ன சொல்லிட்டாரு ஆனால் 390 டேஸ் கடைசியில் என்னவோ நீங்கள் சிறைக்க போயிட்டு இருக்க சொல்லிட்டு அப்படின்னா என்ன தேவனே சொல்லிட்டு இருக்காரு இஸ் 40 இயர்ஸ் கம்ஸ் வித்தின் 390 இல்லைங்களா அதனால இந்த ஒரு கான்செப்ட் கண்டிப்பா ஒத்துக்கவே முடியாது இல்லைங்களா அதனால பீரியட் ஆஃப் கிங்ஸ் தான் இல்லை எந்த ஒரு டிஃபரன்ஸ் கிடையாது அப்ப கடைசியில் பீரியட் ஆஃப் டிசலேஷன் பீரியட் ஆஃப் கேப்டிவிட்டி அந்த 19 இயர்ஸ் என்ன வரும் டிஃபரன்ஸ் வரும் ஓகேங்களா கண்டிப்பா வரும் பீரியட் ஆஃப் டிசலேஷனுக்கும் பீரியட் ஆஃப் கேப்டிவிட்டிக்கும் கண்டிப்பா 19 இயர்ஸ் டிஃபரன்ஸ் வரும் அது எந்த டவுட் கிடையாது ஆனா பைபிள் என்ன சொல்றது விச் பீரியட் ஷுட் பி கன்சிடர் நான் உங்களுக்கு டெசரேஷன் பீரியட் கன்சிடர் பண்ணுமா இல்லை பீரியட் ஆஃப் கேப்டிவிட்டி கன்சிடர் பண்ணுமா இல்லைங்களா அதுக்கு தேவனே பைபிளை கொடுத்துருக்காரு ஜிடிகேக்கு என்ன சொல்லிட்டார் அந்த கிரீட்டத்தை என்ன பண்ணுங்க எடுத்து போடுங்க சொல்லிட்டாரு இல்லைங்களா இட் ஷல் நாட் பி த சேம் ஐ ஷல் ஓவர் டர்ன் எவ்ரிதிங் சொல்லிட்டாரு அப்படின்னா அந்த டைம்லேருந்து என்ன பண்ணுவாங்க கணக்கம் எடுக்கும் அதுக்கும் முன்னாடி இருக்கிற ராஜாவுடைய டைம்ல என்ன பண்ணக்கூடாதோ அந்த கணக்கம் எடுக்கவே முடியாது தேவன் பைபிள் என்ன பண்ணிக்கிறோம் கிளியரா கொடுத்துருக்காங்க வருஷத்தை படிச்சிருங்க வந்து செகண்ட் கிரானிக்கல் 36 சாப்டர் ம்
அவர் தேவனுடைய ஆலயத்தை கொடுத்து எருசலேம் நகரத்தை எடுத்து அது மாதிரியெல்லாம் அதிகாரம் அது முக்கியமான பணிகளை எல்லாம் எழுதினார்கள். பட்டியலுக்கு தப்பின மீடியா மீடியாவை அவர் பாபிள் முதலாவது வருஷம் இருக்கும் இல்லைங்களா? கிங் ஆஃப் சைரஸ் கிங் சைரஸ் உடைய ஃபர்ஸ்ட் இயர் இருக்கும். எங்க இருந்தா அங்கேதான் இந்த ரம். இது எவ்வளவு வருடங்கள்? எவ்வளவு வருஷங்கள்? தேவையில்லை. So that the word of God might be fulfilled, which God spoke through Jeremiah prophet and Salitaro. To fulfill, you know what's in it? 70 years, so the land may be desolate and Salitaro. Okay, now, they would have power well, they would have 6 minutes in the run. 70 years, and the land every day gone. டெசர்டா இருப்பார். எதுக்கா தேவன் 70 இயர்ஸ் கொடுத்தாரா? தேவன் ஏன் 50 கொடுக்கல? தேவன் ஏன் 40 கொடுக்கல? தேவன் ஏன் 60 கொடுக்கல தெரியுங்களா? ஆக்சுவலி இதுக்கு யூபிலிக்கு கனெக்டாக இருக்கும். தேவன் வந்துட்டு இஸ்ரேலுக்கு நேமிச்சிருக்கிற ஒரு யூபிலிகள் எவ்வளோ தெரியுங்களா? 70 யூபிலிகள் கரெக்டாக நேமிச்சார். ஆனால் தேவன் வந்துட்டு இஸ்ரேலங்களோ ஐ மீன் இஸ்ரேலங்கள் தேவனுடைய பேஸ் கேட்காதனால அந்த 70 ஜூபிலி செலிப்ரேட் பண்ணாதனால 70 வருடங்கள் என்ன பண்ணிட்டார் தேவன் அவருக்கு தண்டனை கொடுத்தார். அதனால அந்த வசனத்திலே கொடுத்துருக்கா. புரியுங்க சார், திரும்பி புரியுங்க. அந்த வசனம் ஓய்வு வருஷங்களே ரம்யமா என்ன பண்ணும் அனுபவிக்கும். அது கிராண்டா செலிப்ரேட் பண்ணுமா? இது கிராண்டா செலிப்ரேஷன் என்ன தெரியுங்களா? யூபிலி அதுதான் கிராண்ட் செலிப்ரேஷன். லேண்ட் ஷுட் செலிப்ரேட் சபாத் கிராண்டே சொல்லிட்டாரு. அப்படின்னா அந்த லேண்டுக்கு ஒளி கொடுத்தோம் எவ்வளவு வருஷங்களா? 70 இயர்ஸ் செஞ்சு தேவன் பிளான் பண்ணிட்டு இருந்தார். அதான் இது கடைசியில் இருக்கும். அது டைம் ஆயிடுச்சு, இப்போ எக்ஸாம் பண்ண முடியாது இல்லைங்களா? தேவன் ஏன் எதுக்காக 70 இயர்ஸ் செலிப் பண்ணா தெரியுங்களா? அது பியூட்டிஃபுல்லாக வரும். கரெக்டாக சென்டர் ஆஃப் த டிவைன் ஆஃப் ஏஜஸ் சரிங்களா? 7000 வருஷத்துக்கே ஒரு கரெக்டான ஒரு மிடில் எதை பார்க்கும் போதோ இஸ்ரேல் கடைசி ஜூபிலி செலிப்ரேட் பண்ணாங்க 626 BC. அந்த 626 BC இந்த பக்கத்தில் போனால் 3500 வரும். அந்த பக்கத்தில் போனால் கரெக்டாக என்ன வரும் சரிங்களா? 3500 வரும். அப்போ தேவன் என்ன சொல்லிட்டு இருந்தாரோ, என்ன தேவனுடைய மைண்ட் இருந்ததுன்னா, கடைசி ஜூபிலி எப்போ இஸ்ரேல் செலிப்ரேட் பண்ணாரோ அங்கேருந்து 70 ஜூபிலிஸ் தானோ ஐயா பண்ணியிருக்கிறேன். எதுக்காக? அன்டில் த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த ஆன்டி டிபிக்கல் ஜூபிலி. அந்த டைம் வரைக்கும் எவ்வளோ பண்ணியிருக்கிறேன்? 70 ஜூபிலி அங்கே தேவன் என்ன பண்ணாரோ அந்த பிளான் பண்ணிட்டு இருந்தார். அதனால ஒரு இது கம்ப்ளீட் வருங்க சார். பாருங்க, தேவன் வந்துட்டு எதுக்காக 70 வருடங்கள் கொடுத்தாரனா, தேவனே கரெக்டாக 70 வருடம் போட்டிருந்தார் 2008-74 அந்த டைம்குள்ள இந்த ஒரு ஜூபிலி வரைக்கும் தேவனை சிக்ஸ்லேயே இருக்கிறா ஜூபிலி செலிப்ரேட் ஆயிருக்கும். அதனால தேவன் எந்த ஜெங்களுக்கு எவ்வளோ கொடுத்தா 70 இயர்ஸ் என்ன பண்ணலாம் அந்த ஒரு இதுவா கொடுத்தாரு. அதனால பார்க்கும்போதும் நாங்கள் 70 இயர்ஸ் தான் கன்சிடர் பண்ண தவிர 51 இயர்ஸ் என்ன பண்ணக்கூடாதா கன்சிடர் பண்ணக்கூடாது இல்லைங்களா? அது மட்டுமே இல்லை பாருங்க, இந்த பைபிள் அது கூட எக்ஸ்பிரம் அந்த 51 இயர்ஸ் இந்த பீரியட் ஆஃப் கேப்டிவிட்டி அது கரெக்டாக அது அது தவறு கிடையாதோ
ஆனா நான் எந்த பீரியட் கன்சிடர் பண்ண அதே டைம் பீரியட் கொடுக்கணும் இல்லீங்களா. பாருங்க பைபிளுக்கு இந்த ஒரு ரெண்டு பீரியடுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் பைபிள் சொல்றாரு கிளியர் பாத்துறீங்களா டிஃபரன்ஸா ஒரு நிமிஷம் இருக்கும். அந்த ரெண்டு பீரியடுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும் பைபிள் கொடுத்துருக்காரு. எசேக்கியேல் 48 சாப்டர் ஃபர்ஸ்ட் வெர்ஸ் படிங்க சார். நாங்கள் திருப்பி போன 25 வருஷத்தில் ஆரம்பத்தில் முதலாம் மாதம் 10 தேதியாகிய அன்றே கர்த்தரின் கை என்மேல் அமர்ந்தது. அவர் என்னை அவரிடத்திற்கு கொண்டு போனார். அப்பொழுது நகரம் கைப்பட்டு 14 வருஷம் ஆயிடுச்சு. பாத்தீங்களா இந்த வருஷத்துல அந்த டிஃபரன்ஸ் கொடுத்துருக்க பாருங்க என்ன கொடுத்துருக்கா படிங்க சார். திரும்பி தகப்பன்
இல்லைங்களா? அவர் தான் பாருங்க பிசி டு ஃபைவ் தேர்ட்டி கொடுத்துருக்காரு. பாருங்க 70 இயர்ஸ் பத்தி கிளியரா கொடுத்துருக்காரு ஓகேங்களா. இது ஒரு இருக்கிற ஒரு இது நேற்று 726 இது இப்படி இருந்ததோ 606 பிசி ஓகேங்களா. ஃபைவ் தேர்ட்டி பாருங்க இது கிளியர் கொடுத்துருக்காரு 536 பிசி. எங்கே விக்கிபீடியாவில் இருக்கிறவரோ என்சைக்ளோபீடியா இன்னொரு ஸ்பெஷாலிட்டி. இதே விக்கிபீடியாவில் இதே ஜெரிகா பற்றி எந்த டைம் கொடுத்துருக்கார் 2014 பற்றி கொடுத்துருக்கா. அப்படியே நான் இன்டர்நெட்டில் சொல்கிற எல்லா டேட்டா எடுக்க முடியுமா? யோசனை பண்ணுங்க. ஆ எப்படி இருக்க பாருங்க, நீங்கள் யோசனை பண்ணுங்க பாருங்க, நீ டைம் பாருங்க எல்லாம் என்ன பண்ணலாம் தெரியுங்களா. ஈஸியாக யார் வேணுமோ எடிட் பண்ணலாம் அந்த மாதிரி வச்சுருக்கா டேட்டா. இப்போ நான் அந்த நெட்டில் பூந்தி என்னோட மனசாட்சி நல்லா இல்லைன்னாக்க நான் என்ன பண்ணுறேன் போயிட்டு என்னைக்கு என்ன ஐடியா இருக்குதோ அது பிரச்சனைக்கு என்ன பண்ணுறேன் நான் எழுதுறேன் இல்லைங்களா. ஆனால் வேற ஒருத்தரும் அவருக்கு என்ன ஐடியா இருக்குதோ அவர் என்ன பண்ணுறாரா. இப்போ டேவிட் ரைஸ் எக்ஸாம்பிள் சொன்னேன், அவர் கண்டம் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இல்லைங்களா. சும்மா அவர் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், யாரோ பிரதான கண்டம் பண்ணுறதுக்கு கிடையாது இல்லைங்களா. இப்போ எக்ஸாம்பிள் அவருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தா அவர் என்ன பண்ணுறாரா, அவருக்கு என்ன சரி தோன்றுறோம் அதே அது பற்றி என்ன பண்ணுறோம் எழுதுறோம். இப்போ பாருங்க நான் கூட ஒரு புக் எழுதுருக்கிறேன் சரிங்களா. இப்போ நான் எழுதுறேன் இல்லை, இப்போ தேவனி கிருபனால. ஆனால் அந்த எழுதும் போது எப்படி எழுதுறேன், எனக்கு என்ன ஐடியா இருக்குதோ அதுதான் என்ன பண்ணுறேன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற தவிர வேறு வியூஸ் என்ன பண்ணுறதுல போடுறதில்ல. அப்படியே பாருங்க இன்டர்நெட்டில் இருக்கிற எல்லா டேட்டா பற்றி என்ன பண்ணுவோம்னாங்க ஜினான்னு கன்சிடர் பண்ண முடியாது இல்லைங்களா. அதனால் இப்படி ரசம் சொல்கிறான் எனக்கு ரெண்டாவது வாலியூமில் அப்படி சொல்லும் போது என்ன சொல்றீங்களா, ஹிஸ்டாரியன்ஸ் பண்ணிட்டு டாக்டர் ஹேல் ரைட்டு ஒருத்தர் இருக்கார், அவர் வேறு டேட்டா கொடுப்பாரா. ஆனால் அந்த டேட்டா நான் கன்சிடர் பண்ண முடியாது சொல்கிறார் பிரதர் ரசல் ஏற்றுறீங்களா. இது தேவனுடைய பிளானுக்கு என்ன வருது இல்லை ஒத்து வருது இல்லையாட்டி. அதனால பிரதர் ரசல் என்ன சொல்கிறது தெரியுங்களா, ஹிஸ்ட்ரி கன்சிடர் பண்ணும், எப்படி தான் கன்சிடர் பண்ணும், எந்த டைமில் பைபிள் செலக்ட் ஆகிடுமோ அந்த டைமில் தான் என்ன பண்ணோம் நான் இதை கன்சிடர் பண்ணின்னு சொல்லிட்டேன். அதனால இந்த டொனாஜிக்கு இருக்கிற எந்த டிஃபரன்ஸும் கிடையாது, எல்லா ஃப்ரீடும் கரெக்டாக இருக்கும். ஃப்ரீட் ஆஃப் ஜட்ஜஸ் கரெக்டாக இருக்கும், ஃப்ரீட் ஆஃப் கிங்ஸும் கரெக்டாக இருக்கும், ஃப்ரீட் ஆஃப் டெசரேஷன் கூட கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறமா 1 இயர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கூட சொல்லிட்டார், அது கூட போன வாட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 இயர் அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் இல்லை இல்லை அதோ தேவையில்லை. இது மொத்தமே இல்லை, இன்னும் நெக்ஸ்ட் என்ன இருக்கும் இன்னும் வச்சு நான் ஒரு 2 மினிட்ஸ் வருதுங்க. சாரி இந்த 1 இயர் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் தேவை இது வரைக்கும் நம்ம உடைய பர்த் சொல்லும் போதா 1 இயர் கணக்கு வரும் தவிர அது வரைக்கும் அது ப்ராலஜிக்கு என்ன இல்லை அந்த டிஃபரன்ஸ் இல்லை. அது மட்டும் இல்லை டேவிட் ரைஸ் இவ்வளோ மிஸ் பண்ணுறாரு இல்லைங்களா, அந்த 1 இயர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் வரைக்கும். ஆ அவர் ஜென்டைல் டைம்ஸ்க்கு 1 இயர் அட்ஜஸ்ட்மெண்ட் போடுறாருங்களா, ஆ 2000 இயர்ஸ் தாண்டும் போது 1 இயர் அட்ஜஸ்ட்மெண்ட் போடுறாங்களா. ஆ அப்புறம் கிரைஸ்ட் ஃபர்ஸ்ட் அட்வென்ட் ஜூ இஸ் டபுள் இதுக்கெல்லாம் 1 இயர் அட்ஜஸ்ட்மெண்ட் போடுறதே இல்லை அவர். யோசனை பண்ணுங்க இதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு திங்க் பண்ணுற பாயிண்ட். இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, ஃபஸ்ட்டு பார்த்தோம் நேற்று இல்லைங்களா, அவருடைய ப்ரொனாலஜியிலே 2 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த 2 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ்க்கே அவர் எக்ஸ்பிரேஷனே கொடுக்குறதில்லை இல்லைங்களா. இது நான் மேல் கூட போட்டிருக்கேன், நான் வேணும்னு காமிக்கிறேன், அவர் இந்த இதுக்கே பதிலே இல்லை அவர் கேள்வி இல்லைங்களா. அது மட்டுமே இல்லை என்ன தெரியுங்களா, இந்த 2 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ்க்கு பிரதர் ரசல் எக்ஸ்பிரேஷன் கொடுப்பார். ஆதாம் சிருஷ்டி பண்ண நாளில் ஆதாம் விட்டு போனது இல்லைங்களா, அந்த எவ்வளோ வருடங்களை பார்க்கும்போது 2 இயர்ஸ் தான் இல்லைங்களா. அந்த 2 இயர்ஸ் எப்படி போகிறோம், அந்த 2 இயர்ஸ் வச்சு ஆதாம் வீடு இருந்தார் இல்லைங்களா, பாவம் போடுறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு 2 இயர்ஸ். அந்த 2 இயர்ஸ்க்கு அந்த எக்ஸ்பிரஷன் கூட இருக்கும் இல்லைங்களா. ஆதாம் வரைக்கும் ஒரு வருஷத்தில் என்ன பண்ணலாம், எல்லா ஒரு அனிமல்ஸ்க்கு என்ன பண்ணலாம் பேர்களும் கொடுத்தார். அது ஒன்றும் ஒன் இயர் சைக்கிள் இல்லைங்களா. ரெண்டாவது வரைக்கும் ஆதாமும் கல்யாணம் பண்ணார் இல்லைங்களா. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா ஞாபகம் மனசில் கொடுத்துருக்காரு 1 இயர் என்ன பண்ணக்கூடாது, யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது வேண்டிச்சு. அப்போ தேவனாட்டி ஆதாம அவனை சுத்தி பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ரூல் என்ன பண்ணியிருப்பாரு, இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. அதனால பார்க்கும்போது 1+1 இயர் 2 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இது கூட ஸ்கிரிப்சர்ஸ் இருக்கும் இல்லைங்களா. ஆனால் புது குழந்தையில் இந்த ஒரு 2 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் பற்றி என்ன பண்ணுறதுல அப்படின்னா 2 இயர்ஸில் அந்த ஆதாம் ஈடென்ஸ்க்குள்ள எவ்வளோ வருடங்கள் இருந்தாலும் அதை பற்றி என்ன பண்ணுறதில்லை பேசுறதில்ல. அப்படின்னா அந்த 2043 கிடையாது, அப்படின்னா 2045ஆ இல்லை 2047ஆ எந்த வருடமே வரலாம். ஆனால் இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி பிப்ளிக்கல் குரோனாலஜி அவ்வளோதான் ஓகேங்களா. அதனால இந்த பிரதர் சொன்ன ரசல் சொன்ன ஒரு காலேஜில் என்ன இல்லை எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. இது விட்டு வேறு பெரிய டிஃப்ரென்ஸஸ் இருக்கும் அந்த புக்கில் இருக்கோ வேணும்னா கிளாரிஃபிகேஷனுக்கு நீங்கள் பார்க்கலாம். தேவன் இந்த வார்த்தைகளை நான் சொல்லி பாருங்க. மாதிரி கொடுக்குறேன் 1 இயர் டிஃபரன்ஸ் பார்க்கலாம் 1 இயர் வால்யூம் 2 வால்யூம் 3
க்ரோனாலஜி எங்கெல்லாம் இருக்கும் ரசல் கருவிகள் எல்லாத்தையும் படிச்சுட்டு எங்க ஒன்றே டிஃபரன்ஸ் இருக்கு எந்த ஒன்றே டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா ரசல் ஒன்றே அந்த அடிஷனோ டெலிஷனோ பண்ணல அப்படின்னு எடுத்துட்டோம்னா வால்யூம்களோட வால்யூம் தெரியும் அவர் சொல்லியிருக்க ப்ரொனாலஜியில் எங்கே ஒன் இயர் ஆட் பண்ணியிருக்காரு எங்கே ஒன் இயர் ஆட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறீங்களா முடியுமா ப்ரொனாலஜி கேட்டீங்கல்ல தெரியும்னா நீங்கள் படித்து தான் அவங்க கட்டி இல்லை சும்மா அந்த கேரக்டர் சொல்கிறதுக்காக நிறைய பத்துக்கு வந்தீங்க ஸோ படிச்சு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் தான் சொல்லுங்கள் அவர் ஒன் இயர் ஆட் பண்ணலை இல்லை ஒன் இயர் ரிமூவ் பண்ணலன்றதை கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கள் ஒன்று பாயிண்ட் நம்பர் டூ ஜட்ஜஸ் பேர் மறுபடியும் அதே பேச வேண்டியதாக இருக்கு வசனத்தை அது யாத்திராவும் பார்க்கணும் 12:40 அதுக்கப்புறமா இங்கே கலாச்சிய வசனம் ரெண்டும் ஒரே விஷயம் தான் சொல்லிட்டு பல எழுத்தாளர்கள் ரொம்ப தள்ள தெளிவாக இன்க்ளூடிங் கற்றுக்கிறவர்கள் சொல்லியிருக்காங்க யாருமே வந்து யாத்திரம் பண்ணாதான் தப்பாக சொன்னதை இந்த பவுல கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டாரு சொல்லி யாருமே சொல்லலை இதை தப்பை நான் கேள்விப்படுறேன் ஸோ வசனங்கள் என்றைக்குமே தவறானது கிடையாது எல்லா வசனமும் தேவனால் கொடுக்கப்பட்டது பவுல் கத்தாரிட்டிஸ்னு சொல்லதே முதல்ல தப்பு அது பவுல் வந்து எழுதின வசனம் கிடையாது ஆண்டவர் ஏசு கொடுத்தது அப்போ பழைய பாட வசனம் யார் கொடுத்தா அது மட்டும் தேவன் தான் இல்லையா ஸோ இதெல்லாம் டிஸ்கியூட் பண்ணல வசனத்தை வசனத்தை கம்பேர் பண்ணி ஒன்று இன்பீரியர் ஒன் சுப்பீரியர் சொல்லி சொல்கிறதே தவறான அப்ரோச் அது நம்ம பைபிள் சொல்றதுன்னு அவசியம் கிடையாது நம்பர் 3 ஸோ அதனால் நீங்கள் அதையும் படிக்கலாம் அப்போது அந்த அடிப்படையில் பார்த்தா நீங்கள் தட்டு பிரியர் நீங்கள் அப்படி தான் படித்தாலும் வேறு வழி இல்லை ரெண்டு வசனமும் வசனம் தான் நீங்கள் இன்பீரியர் சுப்பீரியர் கான்செப்டே அப்ளை பண்ண முடியாது ஸோ படித்து நீங்கள் அது தெரிஞ்சு தான் ஆகணும் வேறு வழி இல்லை இன்னொன்று தட்டு பிரியரில் லிஸ்ட்டு கொடுத்தாரு ஜோசா லிஸ்ட்டில் இல்லை சாமியில் 20 வருஷம் தான் போட்டுருக்காரு சாமியில் உயிர் வயது வரைக்கும் இருந்தார் அவங்க பிள்ளைங்களோட பிரச்சனை தாங்க முடியும் தான் அந்த டைமில் தான் அவர் ரொம்ப மனசுடைஞ்சு இருக்கிறாரு அந்த டைம் தான் இவங்க என்ன கேட்குறாங்க ஒரு ராஜாவை கேட்குறாங்க அப்புறம் தான் சவுல் வராரு ஸோ சாமியில் அப்போ 20 இருந்துட்டு பேச போயிட்டாரு அந்த சவுல் உடனே வந்தால் தான் வரல அதுக்கப்புறம் டைம் இருக்குது ஸோ ஜோசா பீரியட் இல்லை சாமியிலோட 20 நியாயாதிபதிக்குரிய காலத்துக்கு அப்புறம் அவர் உயிர் வாழ்ந்த கால பகுதி இன்னைக்கிற முதிர் வயது வரைக்கும் அவர் கொஞ்சம் இருந்துதான் சொல்லியிருக்கு அந்த காலத்தை சரி சவுல் வரத்துக்கு முன்னாடி இதை எடுத்து ஆட் பண்ணால் அந்த 450 இருக்காது 490 கூட போகலாம் புரிஞ்சுங்களா ஸோ அந்த ஆர்டர் வந்து போடும்போது ரசல் சார் ரொம்ப தெளிவாக இருந்தார் எல்லா ஜட்ஜஸ்மீட் இல்லை ஜட்ஜஸ்மீட ஓவர்லாப்பையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆனால் அவர் என்ன பண்ணல தெரியுங்களா உட்காந்து அதை எப்படி கன்ஃபோன் பண்ணலை இமேட்டாக வந்து ஓகே புதிய பாடல் ஒரு வசனம் வந்து ரொம்ப அருமையாக ஆட்டாக வந்து சுற்றி அவருக்கு போயிட்டார் அது அவரோட குறை சொல்கிற விஷயங்களே கிடையாது ஓகேங்களா நாமளாக தான் பண்ணுவோம் அந்த இடத்துல ஸோ ஜட்ஜஸ்மீட ஓவர்லாப்பிங் இருக்குன்னு அப்படின்னு சொன்னாலே ரசம் தான் ஆர்டர்லாம் கிடையவே கிடையாது ஓவர்லாப்பிங் ஒரு 4 வயசுல 8 வயசுல